ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் மெமேக்கர்ஸ் பேக்கர். ஸோ அந்த வழியை நான் பார்க்க வரணும்னா, ஆமாங்க, நீ தமிழ் என் டேட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. எங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்ததாக பண்ணிவிடுங்க. கீழே வந்து நான் வந்து ஒரு ஃபன்னியான கேமிங் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து காமெடி வீடியோ செக்கச்சக்கமாக போடுவாங்க. அதை போய் கீழே மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறாங்க. இனி நான் வந்து யமஹாவோட ஏஆர்எக்ஸ் 155R தாங்க பார்க்க போகிறோம். டேய், என்னடா ஸ்கூட்டியை பார்க்குறக்கே வந்து ஒரு கார்ஜியஸான லுக் கொடுக்குது நீங்கள் கேட்பீங்க. ஆமாங்க, இந்த ஸ்கூட்டி வந்து நமக்கு லக்ஸுரியான ஸ்கூட்டின்னு சொல்கிறத விட ஒரு நைஸ் லுக்கான ஸ்கூட்டிங்க. முதல்ல இதோட ப்ரைஸை வந்து சொல்லிடுறேங்க. 130,000 132,000 வரைக்கும் இருக்குங்க. அதாவது 130,000 132,000 இருக்குது. நீங்கள் வந்து பெர் மந்த் நம்ம 4,458 கட்டுற மாதிரி வருங்க. அதாவது 4,488 கட்டுற மாதிரி வரும். இது வந்து நமக்கு மொத்தமாக வந்து ரெண்டு வேரியண்ட் அவைலபிளாக இருக்குங்க. என்னென்ன வேரியண்ட் தான் வந்து நமக்கு மோட்டோ ஜிபி எடிஷன், இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுங்க. இது வந்து நம்ம மொத்தம் வந்து 4 கலரில் அவைலபிளாக இருக்குது. அதாவது மோட்டோ ஜிபி எடிஷன், ரேசிங் ப்ளூ, கிரே, வெர்மிலன், மெட்டாலிக் பிளாக்னு சொல்லிட்டு. திரும்பாங்க நம்ம வண்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். என்ஜின் வந்து நமக்கு 100cc செக்மெண்ட்டில் வருது. இன்ஜினாம் வந்து 155cc. இன்ஜின் என்ன டைப்பில் வந்து லிக்விட் கூல், 4 சிலர் கேஸ் வச்சு 2 வால்ஸ் இது கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பவர் வந்து நமக்கு 15 PS, அதாவது 8000 RPM. மேக்ஸிமம் டார்க் வந்து 13.9 Nm, அதாவது 6500 RPM. முன்னால் பிரேக்கும் டிஸ்க், பின்னால் பிரேக் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுக்குறாங்க. ஆனால் டேங்க் வந்து நமக்கு 5.5 லிட்டர் பிடிக்குங்க. தப்பு இல்லைங்க, ஸ்கூட்டி வந்து இவ்வளோ பிடிக்கிறது வந்து ஒரு ஆவரேஜ் ஆனது தான். ஏன்னா ஃபீச்சர்ஸ் பற்றி மேலோட்டமாக பார்த்துருவோம்னா, ஏபிஎஸ் வந்து சிங்கிள் சேனல் கொடுக்குறாங்க. மொபைல் கனெக்டிவிட்டி வந்து ப்ளூடூத் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ இது வந்து ஓகே. ஷட்டர் லாக் இருக்குது, க்ளாக் இருக்குது, ஸ்பீடோமீட்டர், ஆட்டோமேட்டிக், ட்ரிப் மீட்டர், டேக்கோ மீட்டர் சொல்லிட்டு எல்லாமே நமக்கு டிஜிட்டலுங்க. சரி வாங்க, நம்ம வண்டியை பற்றி இன்னும் ஆலநிலமாக பார்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் பற்றி இன்னும் ஆலநிலமாக பார்க்க தருவோம்னா, என்னென்ன சொன்ன மாதிரி இன்ஜின் வந்து 155cc. கூலிங் சிஸ்டம் வந்து லிக்விட் கூலு தான் கொடுக்குறாங்க. ஒரு சிலிண்டருக்கு வந்து 2 வால் கொடுக்குறாங்க. ஸோ ஒரே ஒரு சிலிண்டருக்கு பிரச்சனையே இல்லை. என்ன டிரைவ்னா வந்து பெல்ட் டிரைவுங்க. அஃப்கோர்ஸுங்க, எல்லா ஸ்கூட்டிலையும் இருக்கிற அதே இதுதான் வந்து பெல்ட் டிரைவ் தான். ஸ்டார்டிங் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுதாங்க. ஃபியூல் சப்ளை வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் மோடு. கிளச் வந்து ட்ரை, சென்ட்ரி ஃபிரிகல், ஆட்டோமேட்டிக் கிளச் கொடுக்குறாங்க. இக்னிஷன் வந்து TCI, டிரான்ஸ்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்ங்க. கியர் பாக்ஸ் வந்து நமக்கு வி பெல்ட் ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரோக் வந்து நமக்கு 58.7 mm. கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து 11.6:1. ஃபீச்சர்ஸ் சேஃப்டி பற்றி நாலு நிலமாக பார்த்துட்டோம்னா, ஏபிஎஸ் வந்து சிங்கிள் சேனல் கொடுக்குறாங்க. ஷார்ட்டர் லாக் இருக்குன்னு சொன்ன மாதிரி இருக்குது. மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நம்ம மொபைலேருந்து வந்து வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் வண்டியோட அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதெல்லாமே மூலயமா வந்து ஹெட்லைட், அதெல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. எல்லாமே இருக்குன்னு சொன்ன மாதிரி ஃபுல் கன்சோல்மே நமக்கு டிஜிட்டலுங்க. கிளாக் இருக்குது. அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து பொசிஷன் லைட் கொடுக்குறாங்க. அடு ஆயில் சேஞ்ச் ட்ரிப் மீட்டரும் கொடுக்குறாங்க. வி பெல்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரிப் மீட்டர் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் ஆஃப் ஸ்டார்ட் சிஸ்டம் இருக்குங்க. ஸ்மார்ட் மோட்டார் ஜென்ரேட்டர் சிஸ்டம் இருக்குது. விவிஏ இருக்குதுங்க. சைடு ஸ்டாண்ட் என்ஜின் கட் ஆஃப் சுவிட்சும் இருக்குது. இதில் வந்து டிஸ்பிளே இருக்குங்க. நமக்கு வந்து இந்த வண்டியில் வந்து கலர் டிஸ்பிளேவா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டான்னு சொல்லிட்டு நம்மளே குழம்புற அளவுக்கு ஒரு இது டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த சிட்டியில் வந்து மைலேஜ் வந்து 48.62 km/L வந்து கொடுது. ஹைவேல வந்து 42 km/L வந்து கொடுக்குங்க. வண்டிய டாப் ஸ்பீடு வந்து 111 km/h வந்து போகுது. தப்பு இல்லைங்க, ஏன்னா வந்து ஸ்கூட்டியே வந்து இவ்வளோ ஸ்பீடாக போகிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆக்சலரேஷன் வந்து 0 to 100 நமக்கு 100 வந்து 18.51 seconds கிட்டத்தட்ட வந்து நமக்கு 100 km/h வந்து நமக்கு டாப் ஸ்பீடு மாதிரி தான் வருது. ஏன்னா வந்து டாப் ஸ்பீடாக வந்து 111 நமக்கு வந்து இந்த ஆக்சலரேஷன் வந்து தப்பு இல்லைங்க. 0 to 60 வந்து 6.26 seconds லேட்டர்னு சொல்கிறாங்க. பிரேக்கிங் வந்து 80 to 0 வந்து 38 meters எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சாஸில் சஸ்பென்ஷனை பற்றி பார்த்தோம்னா, சாஸில் நமக்கு அண்டர் போன் தான் கொடுக்குறாங்க. முன்னால் சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க்குங்க. டியாவோட 26 mm, பின்னால் வந்து யூனிக் ஸ்விங் கொடுக்குறாங்க. வண்டியோட நீளம் வந்து 1980 mm, விட் வந்து 700 mm, ஹைட் வந்து 1150 mm. வந்து டேங்க் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, 5.5 லிட்டர் பிடிதா, 5.5 லிட்டர் பிடிச்சிங்க. சேடில் ஹைட் வந்து 790 mm, கிலோங் ரேஸ் வந்து 145 mm, வீல் பேஸ் வந்து 1350 mm, கர்ப் ஹைட் வந்து 126 kg தான். ஸோ ஓகேங்க, எனக்கு வந்து ஆவரேஜாக படுது. எலக்ட்ரிக்கல்ஸ் பற்றி பார்த்துட்டோம்னா, ஹெட்லைட்டு, லைட்டு, டர்ன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு எல்லாமே இல்லைங்க. பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 12 Ah கொடுக்குறாங்க. எங்கள் இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து மேக்ஸிமம் எல்லா ஸ்கூட்டிலையுமே வந்து நமக்கு பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. பட் இதில் வந்து 6 Ah கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயங்க.
ஸோ நம்ம வந்து அடிக்கடி போய் சார்ஜ் போடுறாங்க. அதை ஸ்கூட்டினால மேக்ஸிமம் வந்து இந்த இஷ்யூ இருக்குங்க. லோ ஃபிலிண்டேட்டர் இருக்குங்க. பேசன் பேசி பற்றி பார்த்தோம்னா டேலஞ்சு டியூப்லெஸ் தான். வீல்ஸ் வந்து நமக்கு டியூப்லெஸ் தாங்க கொடுக்குறேன். வீல்ஸ் என்ன டைப்னா வந்து நமக்கு அலாய் வீல்ஸ். முன்னாள் பிரேக்கு இருக்கு, பின்னால் பிரேக் வந்து ட்ரம்ங்க. முன்னாள் பிரேக்கோட டயமீட்டர் வந்து 230 மில்லிமீட்டர், பின்னால் பிரேக்கோட டயமீட்டர் வந்து 130 மில்லிமீட்டருங்க. காம்படர் யாரும் பார்த்தோம்னா டிஎஸ் ஐக்யூ பிளக்ரே, ஏத்தரோட 450X, சிம்பிளோட 1, எஸ்ஆர் 160, கிராவட்டோட குவான்டை இவங்கெல்லாம் தான் இந்த காம்படர். ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து யமஹாவோட ஏராஸ் 155 ஸ்கூட்டரை பற்றி பார்த்தோம். மீண்டும் பார்த்தோம், நிறைய வேலையை செய்கிறேன். அட்ல குட் பை.